வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஹெல்த்தியும் கூட. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வாழைப்பூவை 1/4 கப் எடுத்திருக்கேன். நல்லா சாப் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிழிஞ்சி வச்சுருக்கேன் வாட்டர் இல்லாமல். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சது. வாழைப்பூ எடுத்தோன்னு அதே கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சாப் பண்ண கருவேப்பிலை, சாப் பண்ண பச்சை மிளகாய் 1, சோம்பு வந்து 1 ஸ்பூன், வெங்காயம் வந்து 2 சாப் பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. வச்ச கடலைப்பருப்பை இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். கிரைண்ட் பண்ண கடலைப்பருப்பை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் 1 பை 1 சேர்த்துக்கலாம். வாழைப்பூ, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு. ஏற்கனவே நம்ம வாழைப்பூவில் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். பார்த்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கங்க. இப்போது மசால் வடைக்கு வடை தட்டுற மாதிரி நம்ம தட்டி ஆயிலில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.